morning students, I am a English teacher. Here to teach about supplementary unit 1, The Envious Neighbor, a Japanese folk tale. Three characters in this story. First one, honesty old couple, greedy old couple, then loyal dog. This is the wonderful lesson, giving a very good moral. All of you take a English book, take page number 22. Let's start the story. In the old days, there lived an honest man with his wife, who had a pet dog, which they used to feed with fish and tidbit from their own kitchen. One day, as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden, the dog stopped short and began to bark, bow, 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 wagging his tail violently. It's old days in சொல்லும்போது ஃபாஸ்ட்ல நடந்தது சொல்லும்போது ஃபாஸ்ட்ல நடந்து என்ன சொல்றாங்கன்னு ஒரு கதை அது வந்து ஒரு இடத்துல வந்து என்னன்னா ஒரு ஹானஸ்ட் மேன் வந்து அவங்க ஒய்ஃபை கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெட் டாக் அவங்க மூணு இரமா வந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த பெட் டாக் வந்து நல்ல ரொம்ப பாசமா நம்மளுக்கு பெட் டாக் நம்மளுக்கு வீட்டில் ஒரு பெட் அனிமல் ஏதாவது இருந்தால் நம்ம எப்படி பார்க்குமோ அதே மாதிரி அவங்க வந்து எப்படின்னா அவருக்கு இதை எப்படிப்பட்ட உணவு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஓன் கிச்சன்ல இருக்க உணவு கொடுப்பாங்க நம்ம வந்து என்ன கொடுப்போம் வேஸ்ட் தான் கொடுப்போம் வேஸ்ட் ஏதாவது நம்ம வேஸ்ட்டாக வச்சுக்க தானே கொடுப்போம் இது வந்து அவங்க வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஃபீட் பண்ணால் ஃபிஷ்ஷும் டிட்மிட் மீன்ஸ் ஏ ஸ்மால் பீஸ் ஆஃப் டேஸ்டி ஃபுட் ஓகே நல்ல டேஸ்டி ஃபுட்டு தான் அவங்க கிச்சன்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க சரியா ஒன் டே ஒரு நாள் வந்து அந்த ஓல்டு ஃபோக்ஸ் அவங்க ரெண்டு அந்த ஹானஸ்ட் மேன் அவங்க ஒய்ஃபை வந்து எங்கே போனாங்கன்னா அவங்க கார்டனுக்கு போய் அவங்க தோட்டத்தில் போய் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க அப்போ கூட யார் போனது இந்த பெட்டாகவும் கூட போச்சு போய் என்ன பண்ணுச்சுன்னா அது வந்து அவங்க வந்து வேலை பண்ணாங்க அந்த கார்டனில் இது வந்து விளையாடிட்டு இருந்தது ஓகே விளையாடிட்டு இருக்கும்போது சடனாக என்ன நடந்ததுன்னா அந்த டாக் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆச்சு ஸ்டாப் ஆகிட்டு என்ன பண்ணுச்சுன்னா சத்தம் போட்டுல நாய் வந்து எப்படி சத்தம் போடும் பவு பவுன்னு குறைக்கும் இல்லை அதேமாதிரி சத்தம் போட்டுட்டு அதுக்கு வேகிங் அதுக்கு வா டெயில வந்து ரொம்ப முன்னு பின்னமாக வந்து அந்த அசைச்சு வேகிங் பண்ணிச்சு அப்படின்னு ரொம்ப சத்தமாட்டு சத்தமும் போட்டுட்டு அதுக்கு டெயில வந்து ரொம்ப வேகிங் பண்ணிச்சு சரி ஐ ஆம் கோயிங் டு ரீட் தி செகண்ட் பேராகிராஃப் த ஓல்டு பீப்புள் தாட் தட் தே மஸ்ட் பி சம்திங் நைஸ் டு ஈட் அண்டர் த கிரவுண்ட் ஸோ தே ப்ராட் ஏ Spade and began digging when lo and behold, the place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. So they gathered the treasure and after giving alms to the poor bought themselves rice fields and corn fields and became wealthy people. இந்த ஓல்டு பீப்புள் இந்த ஓல்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக் வந்து சத்தம் போட்டில் அந்த அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நல்ல ஸ்வீட் திங் சம்திங் ஏதோ இருக்குது ஸ்வீட்டாக இருக்குன்னு திங்க் பண்ணி அதை டிகிங் டிங்கிங்னா தோண்டக்கு முடிவு பண்ணுவாங்க அதுக்கு என்ன யூஸ் ஆகும் ஸ்பேடு ஸ்பேட்னா மண்வெட்டி வச்சு தோண்டுவாங்க அந்த பூமியை தோண்டுவாங்க அந்த இடத்த அந்த கிரவுண்டை தோண்டும் போது அந்த என்ன இருக்குன்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்படிய அளவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸான திங்ஸ் இருக்குது சர்ப்ரைஸான திங்ஸ் என்னென்னா அவங்க நினைச்சது அவங்க திங்க் பண்ணது ஏதோ சாப்பிட வேண்டிய ஸ்வீட்ஸ் அப்படி சம்திங் இருக்குன்னு யோசித்தாங்க பட் அதில் என்ன இருந்ததுன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ஐட்டம்ஸ் இருந்தது சரியா அப்போ அந்த வந்து பார்த்தோன்னா இவங்க அந்த ப்ரீசியஸ் திங்ஸை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சரியா தென் வந்து அதை என்னன்னா அதை வந்து அதெல்லாம் என்ன அந்த கோல்ட் அண்ட் சில்வர் எல்லாம் எங்கே இருந்ததுன்னா அந்த கிரவுண்டை கீழே வந்து புதைஞ்சிருந்து ஸோ அதையெல்லாம் எடுத்து இவங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே இல்லாத பீப்புளுங்க ரொம்ப ஹானஸ்ட் மேனாக இருக்கேன்ட்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த குட் திங்ஸ் எல்லாம் புவர் பீப்புளுக்கு ஒன்றுமே இல்லாத பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு தானம் பண்ணிவிட்டு ஆம்ஸ்னால் தானம் சரி அதுக்கு தானம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மீதம் இருக்க அந்த திங்ஸை வச்சு இந்த ரைஸ் ஃபீல்டு அண்ட் ஹார்ன் ஃபீல்டு வாங்கி ரொம்ப வெல்த்தி பீப்புளாக இருப்பாங்க வில் ரீட் தி தேர்டு பேராகிராஃப் நவ் இன் த நெய்பரிங் ஹவுஸ் தே டிவெல்ட் ஏ கவர்ஜியஸ் அண்ட் ஸ்டிஞ்சி ஓல்டு கப்பிள் ஹூ When they heard what had happened, came and borrowed the dog and having taken him home, prepared a great feast for him and said, If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it. சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நெய்பரிங் ஹவுஸ் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வந்து கிரீடி ஓல்டு கப்பிள் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாரை நம்ம பார்த்தோன்னா ஹானஸ்ட் மேனை பார்த்தேன் இப்போ கிரீடி ஓல்டு கப்பிளுக்கு என்ன நடக்குது அது அவங்களுக்கு உள்ள என்ன கான்வர்சேஷன் நடக்குதுன்னு பார்ப்போம் அவங்க வந்து என்னன்னா அவர் என்ன பண்ண அவருக்கு கேரக்டர் என்னன்னா ரொம்ப கவர்ச்சியஸ் கவர்ச்சியஸ் மீன்
அடுத்தவங்க பொருளுக்கு மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுவார். ரொம்ப அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டிஞ்சி, ஸ்டிஞ்சின்னா ரொம்ப கஞ்சத்தனமோட இருப்பார் சரியா. இவர் வந்து என்ன அவங்கள்ட்ட அந்த ஹானஸ்ட் ஓல்டு கப்பிள்கிட்ட இந்த க்ரீடு ஓல்டு கப்பிள் பிக் ஆப்பாங்க, என்ன நடந்து வாட் ஹேப்பன் என்னாச்சு உங்களுக்கு எப்படி இந்த நீங்கள் ரொம்ப வெல்த்தி பீப்புள் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, ரீசன் என்ன கேட்பாங்க. அப்போ இந்த ரீசன் கேட்கும்போது இந்த ஹானஸ்ட் மேன் வந்து எல்லாமே என்ன ரீசன் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த டாக்னால தானே அவங்க இந்த இதானாங்க ரொம்ப வெல்த்தி ஆனாங்க, ஸோ அந்த ரீசன் எல்லாம் சொல்லுவாங்க. ரீசன் எல்லாம் சொன்னோன்னா இவங்க வந்து டாக் ஒரு நாள் எனக்கு எங்களுக்கு தருவாங்க, அப்போ என்ன கேட்பாங்க ப்ளீஸ் பண்ணி கேட்பாங்க, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் டாக் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்க என்னன்னா ஓகே ஓல் இந்த ஹானஸ்ட் மேன் வந்து நல்ல ஒரு கேரக்டரில் குட் மேனாக இருந்து இவங்க இந்த க்ரீடி ஓல்டு கப்பிள் கேட்டோன்னே இந்த டாகை வந்து கொடுப்பாங்க. ஓகே கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா இந்த க்ரீடி ஓல்டு கப்பிள் அந்த டாகுக்கு என்ன வைப்பாங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு விருந்து வைப்பாங்க, கிரேட் ஃபீஸ்ட், ரொம்ப ஒரு சூப்பர் விருந்து வைப்பாங்க. பட் வந்து இந்த விருந்து வச்சுட்டு இந்த டாக்கிட்ட அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ரிக்வஸ்ட் பண்ணுவாங்கன்னா இஃப் யூ ப்ளீஸ் ரொம்ப தயவு செய்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணிது மாதிரி, மிஸ்டர் டாக் மிஸ்டர் டாக்னா ரொம்ப ரெஸ்பெக்டா, நீ வந்து எங்களுக்கு வந்து நிறைய ரொம்ப நிறைய மணி இருக்கிற இடத்த வந்து காட்டினா நாங்கள் உனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு வந்து இவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க. இதுதான் தேர்ட் பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன். ஃபோர்த் பேராகிராஃப், த டாக் ஹவர் ஹூ அப் டு தட் டைம் ஹேட் ரிசீவ் நத்திங் but huffs and kicks. Student look at the page number 23. Frankie's costers would not eat any of the dandies which they set before him. So the old people began to get cross and putting a rope around the dog's neck let him out into the garden. But it was all in vain. He let them lead him where they might. Not a sound would the dog utter. He had no bow for them. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. So thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal over which they had to hold their noses. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and held him. இந்த பேராகிராஃப்ல வந்து டாக் வந்து ஒரு ஃபுட்டு டிட் நாட் ஈட் எனி ஃபுட்டு. எதுக்கு ரீசன் என்னன்னா இந்த டாக் இந்த கிரீடி ஓல்டு கப்பிள் வந்து முன்னாடி வந்து இந்த டாகை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அடிச்சு உதைப்பாங்க. இதை வந்து அது என்ன பண்ணா ரியலைஸ் பண்ணிட்டு அது ஒண்ணுமே அவங்க என்ன வந்து ரொம்ப பெரிய விருந்து வச்ச பிறகு அது வந்து ஒண்ணுமே வந்து சாப்பிடலை ஓகேயா. தென் நெக்ஸ்ட் இந்த ஓல்டு கப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரீடி ஓல்டு கப்பிள் ரொம்ப கோவப்படுவாங்க, ஏன்னா இது வந்து ஒண்ணுமே சாப்பிடாம ஒண்ணுமே இது ஒண்ணுமே ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காதாண்டு ரொம்ப கோவப்படுவாங்க. கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கழுத்துல இருக்க கழுத்துல வந்து ஒரு ரோப் கட்டுவாங்க. ரோப் கட்டி அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு போவாங்க கார்டனுக்கு வந்து அப்படி இழுத்து கொண்டு போவாங்களா போகும்போது. பட் இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், அதனாலே அவங்களுக்கு ஒரு அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஸோ அந்த கிரீடி ஓல்டு கப்பிளுக்கு ஒரு யூஸே இல்லை. தென் நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு இடத்துல வந்து போய் பவு பவுன்னு ஒரு சத்தம் போட்டார். அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க அந்த இடத்துல போய் அந்த ஒரு ஸ்பாட்டில் போய் ஸ்டாப் பண்ணி இந்த சத்தம் போட்டாங்க. ஓகே இந்த இடத்துல தான் வந்து நம்ம யோசித்த மாதிரி நிறைய மணி இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கும், கோல்டு அண்ட் சில்வர் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப வெரி அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஹாப்பி ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க டிகிங் டிங்கிங்னா தோண்டுவாங்க. தோண்டும் போது அதில் என்ன இருக்குன்னா அவங்க திங்க் பண்ணதுக்கு ஆப்போசிட்டான பொருட்கள் தான் திங்ஸ் தான் அதுக்கு என்ன திங்ஸ் இருக்கோம்னா அந்த வேஸ்ட்டு பொருட்கள் தான் இருக்கும். வேஸ்ட்டு பொருட்கள் வந்து அது வந்து ரொம்ப அழுகி போன வேஸ்ட்டு, ரொம்ப நம்ம மூக்கு அடைக்க போல ஸ்டிப் அவங்க அதுலேயே கொடுத்துருக்கோம். டர்ட் அண்ட் நாஸ்டி அஃபர் அவங்க எல்லாம் உடனே அந்த நாத் ஸ்மெல்னால என்னென்னா மூக்கையெல்லாம் அடைப்பாங்க. ஸோ வந்து இது வந்து கோல்டு எல்லாரும் மூக்கை அடைச்சிடுவாங்க. ப்யூரியஸ் அட் பீன் ரிசர்வ் எல்லாரும் இதனால வந்து அவங்க ரொம்ப இவங்க என்ன திங்க் பண்ணாங்க இதில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கும் கோல்டு அண்ட் சில்வர் இருக்கும், ஸோ நம்ம ரொம்ப வெல்த்தி பீப்புள் ஆகலான்னு தான் இந்த ஸ்டிஞ்சி பீப்புள் இந்த ஓல்டு கப்பிள் நினைப்பாங்க. பட் இவங்க ஆப்போசிட்டாக இருந்தாண்டு இவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஏமாற்றம் அடைஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மோசமான இந்த ஓல்டு கப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா விக்டுனா மோசமான சரியா இந்த மோசமான ஓல்டு கப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா சீஸ் அதை பிடிச்சு இழுத்து என்ன பண்ணுவாங்க டாகை வந்து கொலை பண்ணுவாங்க சரியா. ஐ வில் ரீட் தி ஃபிஃப்த் பேராகிராஃப். வென் த குட் ஓல்டு மேன் சா தட் த டாக் ஹூம் ஹீ ஹேட் லென்ட் டிட் நாட் கம் ஹோம் ஹீ வென் நெக்ஸ்ட் டோர் டு ஆஸ்க் What had become of him? And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy cart went to the spot and having set out a tray with delicate food,
He burned incense and adorned their grave with flowers. As he shed tears over his last breath. Good old man என்ன பண்ணுவாங்கன்னா டாக் வந்து லெண்ட் வாங்கி போட்டு போன டாக் இதுவரை வரல அவருக்கு பெட் ஆகி இதுவரை வராதாண்டு அவர் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அந்த நெய்பரிங் ஹவுஸ்ல போய் ஹோம்ல போய் கேட்பாரு என் டாக் இதுவரை வரலையே நீங்க லெண்ட் வாங்கிட்டு போனேன் என் டாக் இதுவரையும் காணலையே அப்படின்னு போய் அவங்ககிட்ட போய் கேட்பாரு கேட்கும்போது அந்த கிரீடி ஓல்டு கப்பல் என்ன அதுக்கு ஆன்சர் பண்ணுவாருன்னா நான் அந்த டாகை வந்து கொன்னு அந்த பைன்ட்ரிக்கு அடியில் அந்த ரூட்டை பக்கத்துல வந்து நான் அதை பரியட் பண்ணிட்டேன் புதைத்து வைத்தேன் அப்படின்னு ஆன்சர் சொல்லுவாரு ஸோ இந்த இவர் வந்து நெக்ஸ்ட் ஒரு 15 இல்லாமல் என்ன பண்ணுவாருன்னா அதனால இவர மனசு ரொம்ப வந்து என்ன பண்ணேன்னா கஷ்டப்படுவார் நம்ம மனசு வந்து ஹெவி ஹார்ட் ஆகுவார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த டாக் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த டாக அடக்கம் அந்த புதைத்து வைத்திருக்க இடத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா அது அந்த இடத்துல வந்து ரொம்ப டேஸ்டி ஃபுட்டு அது ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த கல்லறையில் வந்து அந்த கல்லறையில் என்ன பண்ணுவாருன்னா மலர்கடையெல்லாம் தூவி நம்ம வந்து இறந்தவங்களுக்கு என்ன சடங்கு அது ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு லாஸ்ட் வந்து என்ன பண்ணா ஹி ஷெட் டியர்ஸ் ஓவர் ஹிஸ் லாஸ்ட் பெட்டு அவங்க அந்த அதை நினைத்து அந்த சரி அந்த பெட்டை அதை நினைத்து வந்து அவர் வந்து கண்ணீர் சிந்துவார் I will read the sixth paragraph. That night, when the good old man was fast asleep in bed, the dog appeared to him and after thanking him for all his kindness, said, "Has the pine tree under which I am buried to be cut down and made into mortar and use it thinking of it as if it were myself." ஓல்டு மேன் வந்து அந்த நைட்டில் வந்து என்னன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவுல வேற வராதுன்னா அந்த பெட்டாக வந்து அவங்க கனவுல வந்து ரொம்ப தேங்க் பண்ண என்ன இது பண்ணேன்னா ரொம்ப நன்றி சொல்லுங்க நீங்கள் வந்து என்ன காட்டின அன்பு பண்ணி ரொம்ப நன்றி ஸோ ஏன்னா இது வந்து இறந்த பிறகு இவர் என்ன செய்வார்னா அந்த இறந்த இடத்துல வந்து இதுக்கு வேண்டி இதுக்கு தேவையான டேஸ்டி ஃபுட் எல்லாம் வைப்பாரு நெக்ஸ்ட் அதில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப மரியாதை காட்டுவார் ஸோ அதுக்கு வந்து நன்றி சொல்லும் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நீங்க வந்து அந்த பைண்ட்ரி அந்த பரியட் பண்ணுவாங்க அது வந்து அந்த பிளேஸ் வந்து ஒரு பைண்ட்ரி நீ கேட்ட பிளேஸ்ல தான் இதை வந்து பரியட் பண்ணிருப்பாங்க ஸோ வந்து அந்த பிளேஸ்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த பைண்ட்ரியை வெட்டி அதுல வந்து ஒரு மோட்டர் செய்யணும் மோட்டர் செஞ்சு அதை வந்து நீங்க வந்து எனக்கு நினைவா ஞாபகமாட்டு நீங்க அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இது வந்து அந்த கனவுல வந்து ஓல்டு மேன்கிட்ட வந்து சொல்லும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் கம்ப்ளீட் ஸோ We will see the next part of the story in the next class. Okay, thank you, students.